ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ஸ்நாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதே ப்ராண்டில் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய ஃப்ளேவர் வந்துட்டு சாட்டு காமிச்சு ரிவியூலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ இருக்குது, கண்டிப்பாக சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ஐ கார்டும் தரேன், அதில் வந்துட்டு பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு எங்கே கிடைக்குது அப்படின்றத கேட்பீங்க. இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கியிருக்கேன், மளிகடையிலையும் இருக்குது, கேட்டு பாருங்கள். அடுத்தபடி இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. 10 ரூபா தான் இதோட அமௌண்ட்டு, ஓகேங்களா? 10 ரூபாய்க்கு இது சாப்பிட்லாமா, நல்லாயிருக்குமா, சின்ன குழந்தைங்களாம் தரலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து சாப்பிட்டே காமிக்கிறேன் இதையும். அந்த ஒரு 3 வீடியோவும் நான் வந்துட்டு சாப்பிட்டு தான் காமிச்சிருந்தேன் வீடியோவில், நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குது பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு தரலாம், நீங்களும் வந்துட்டு சாப்பிட்லாம், எந்தவித பாதிப்பும் இருக்காது. ட்ராவல் பண்ணும்போது அல்லது வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு அவுட்டிங் எங்கேயே வெளில போகிறீங்க அப்படின்னா பசி நேரத்துக்கு எதாவது சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாமா பேக்கில் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் தெரிவிக்க வாய்ப்பே இருக்காது, கைப்படாதவர், காற்று போகாதவர், நல்ல ஒரு சீல் பேக்கெட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ப்ராண்டில் வந்துட்டு இந்த வேஃபர் கூலிங் ப்ளேஸில் வச்சுருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதையும் பார்த்துக்கோங்க, நார்மல் ப்ளேஸ் கூலிங் ப்ளேஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வாங்கியாச்சு எத்தனை மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்றத கேட்பீங்க. 9 மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், பட் அதுக்குள்ளேயே சாப்பிட பாருங்கள். வாங்கி அப்படியே வந்து வைக்க வேண்டாம், 3-4 மாதத்துக்குள்ளேயே சாப்பிட பாருங்கள், அல்லது உடனே வந்துட்டு சாப்பிட்ருங்க, அதான் வந்து நல்லது. அடுத்தபடியாக நம்மளுக்கு இதோட நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க. இதோட நெட் வெயிட் வந்துட்டு 30 கிராம், ஓகேங்களா? 30 கிராம் 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான், சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். முதல் விஷயமாக வாசனை நல்லா வந்துட்டு வருது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வேஃபர் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்துட்டு கோகோனட் சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது தேங்காயை வந்துட்டு சேர்த்துருக்கா சொல்லியிருக்காங்க. தேங்காய் வாசனை வந்துட்டு நல்லாவே வருது, நல்லா இருக்குங்க. நல்லா வந்து முறுமுறுப்பாக இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்குது, நல்லா இருக்குது. இந்த வேஃபரை செய்கிறதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்துட்டு நடுவில் வந்து கிரீம் இருக்குது, கிரீம் வந்துட்டு இதில் வந்துட்டு 54% வரைக்கும் கிரீம் தான் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துருக்காங்க, வெஜிடபிள் ஆயில் காய்கறி எண்ணெய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துருக்காங்க. பொமையின் எண்ணெய் சேர்த்துருக்காங்க, குளுக்கோஸ் வந்துட்டு சேர்த்துருக்காங்க, சர்க்கரை பாகு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குங்க. தேங்காய் வந்து சேர்த்துருக்காங்க, நல்லா வந்து இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க, பால் பவுடர் சேர்த்துருக்காங்க, கோதுமை மாவு சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக கொஞ்சமாக வந்துட்டு மைதா, கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்துட்டு சேர்த்துருக்காங்க. இது மட்டுமே சேர்த்து இந்த வேஃபர் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிடும்போது தண்ணி வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, நல்லா இருக்குங்க. நல்லா வந்து முறுமுறுப்பாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த வித பாதிப்பும் இருக்காது. இந்த வேஃபர் வந்துட்டு நம்ம வந்துட்டு 100 கிராம் அளவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த அளவு எனர்ஜி சேருது உடம்புக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கார்போஹைட்ரேட் 73 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க, சர்க்கரை வந்துட்டு 33 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது, ப்ரோட்டீன் 5 கிராம்ஸ் வரைக்கும் தான் இருக்குது, அதை வந்து பாருங்கள். ஃபேக்ட் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எந்த அளவு கொழுப்பு சக்தி சேரும் அப்படின்றத கேட்பீங்க. 20 கிராம்ஸ் வரைக்கும் தரும், அதை வந்து பார்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய உற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 9 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. எனர்ஜி இதை சாப்பிட்னால நம்ம உடலுக்கு ஆற்றல் எவ்வளோ சேருது அப்படின்னு கேட்பீங்க. 491 கலோரிகள் வரைக்கும் இருக்குங்க. சோடியம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்ற கேட்பீங்க, 375 mg வரைக்கும் இருக்குங்க. அடுத்தபடியாக இதில் வந்துட்டு சாப்பிட்னால கெட்ட கொழுப்பு ஏதாவது சேருமா அப்படின்னு கேட்பீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வேஃபர், நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான், கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோகளை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. எந்த மாதிரி வீடியோகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோகள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோகளை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.